ஏகம் அநேகம் அமோகம். அனுதினம் என்னுள் வந்து இறங்கட்டும். எல்லாம் அல்லவரே ஆண்டவனே, முழுமுதற் கடவுளே, அப்பனே விநாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு லக்ன பலன்கள் வரிசையிலே மீன லக்னம் தொடர்பான விவரத்தை பார்த்து வருகிறோம். இந்த மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியான, அதாவது பஞ்சமஸ்தானத்தின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான இந்த சந்திரனாகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி பார்ப்போம். சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாக வருகிறார். இந்த ஐந்தாம் பாவகம் என்பது ஜாதகனின் குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். இதனை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்போம். அதே நேரம் காதலை குறிக்கக்கூடிய பாவகம், மன மகிழ்ச்சி, உல்லாசம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம். இந்த மீன லக்னத்திற்கு இந்த ஐந்தாம் இடம் என்பது பார்த்தோம்னா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். அதாவது லக்னத்திற்கு பார்த்தோமேனால் இந்த சந்திரன் ஒரு யோகராக சுபராக செயல்படுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் கடகத்திலே ஆட்சிபலனும், அதே நேரம் ரிஷபத்தில் உச்சபலனும், விருச்சிகத்திலே மீசபலனும் அடைகிறார். பொதுவாக நம்முடைய வேறு ஜோதிடத்திலே லக்னம் என்பது உயிர் என்றால் ராசி என்பது உடலாகும். இங்கு இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் இங்கு பஞ்சமாதிபதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த அந்தஸ்தை கொண்ட பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களிலே சென்று விடக்கூடாது. அதே போல மறைவிடம் செல்லாமல், அதே நேரம் மீசம் அடையாமல் இருப்பது சிறப்பு. காரணம், இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்லாது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவகம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம், மன மகிழ்ச்சி, உல்லாசம், காதல் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம். ஒரு மனிதன் கிடைக்கக்கூடிய ஆதரவு, ஜனபந்துக்கள் ஆதரவு, அதிர்ஷ்டம் இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம். இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? பொதுவாக சந்திரன் ஆகப்பட்டவர் லக்ன பாவகத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? பொதுவாக இங்கு லக்னம் என்பது ஜாதகனின் குணம், நிறம், வாழுகின்ற வாழ்க்கை திறன், அவனுடைய புகழ் கீர்த்தி, அவன் நல்லவனா கெட்டவனா, இப்படி எல்லாம் ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை நிறத்தை அறிந்து கொள்ள லக்னத்தை கொண்டு நாம் முடிவெடுப்போம். இந்த லக்ன பாவகத்திலே இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் அமர்கிறார். இப்படி சந்திரன் அமரும் போது பொது பலன்கள் வரையே பார்க்கும்போது பார்த்தோமேனால், இப்படி லக்னத்தில் அமரக்கூடிய சந்திரன் ஜாதகன் ஒரு அழகிய தோற்றமுடையவனாக இருப்பான். அதே நேரம் ஒரு தாய், அதாவது உறவு முறைகளில் இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். இப்படி இந்த சந்திரன் அமரும் போது ஜாதகனுக்கு கற்பனை வளம் நிரம்பி இருக்கும். அதே நேரம் ஜாதகனுக்கு அவர் ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கிறார். இப்படி ஐந்தாம் இடத்து அதிபதி ஆன இந்த சந்திரன் லக்ன பாவகத்தில் வரும்போது ஜாதகனுக்கு, ஜாதகனின் குழந்தைகள் ஜாதகன் மீது பிரியமுடையவராக இருப்பார். ஜனபந்துக்கள் ஆதரவு நிரம்பியவனாக இருப்பான். அதிர்ஷ்டம் நிரம்பியவனாக ஜாதகன் இருப்பான். அதே நேரம் அவனுடைய பூர்வீகம் நல்ல ஒரு நிலையில இருக்கும். காதல் எண்ணம் உடையவனாக இருப்பான். கலை மீது இசை இலக்கியம் இவற்றின் மீது நாட்டமுடையவனாக இருப்பான். இப்படி இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்ன பாவத்தில் அமரும் போது ஜாதகனுக்கு இது போன்ற பலன்களை கொடுக்கிறது. இப்படி லக்னத்தில் அமரக்கூடிய சந்திரன் இங்கு சுபராக இருக்கும்போது பார்த்தோமேனால், லக்னத்திற்கு அவர் ஐந்தாம் இடம் என்பது சுபரை குறிக்கக்கூடியவர். இப்படி இந்த சுபகிரகமான சந்திரனாகப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதீதமான பலன்களை கொடுத்துடுவார். அதே தேய்பிறையாக சந்திரனாக இருக்கும் போது சற்று பலன்களை குறைத்து கொடுப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், சந்திரன் என்பவர் சுபர் வரிசையிலே வளர்பிறை சந்திரனை சேர்ப்போம். அப்படி இங்கு இந்த லக்னத்திற்கு அவர் பஞ்சமாதிபதியாக வருவதால் மொத்தத்திலே அவர் சுபகிரகம் தான் இங்கு. ஆனாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் பலனை கூடுதலாக கொடுப்பார். இப்படி லக்ன பாவத்தில் அமரக்கூடிய சந்திரன் ஜாதகனுக்கு நல்ல ஒரு குணத்தை கொடுத்துடுவார். மனமகிழ்ச்சியான ஒரு நிலை, ஏன்னா இது மூளை சம்பந்தப்பட்டது குணங்கிறது. 5 பீஸ்ஃபுல், நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பான். புத்திர சம்பத்து உடையவனாக இருப்பான். குலதெய்வ அருள் நிறைந்தவனாக இருப்பான். அதே நேரம் வெகுஜன தொடர்பு, அதாவது இந்த ஜனபந்துக்கள் ஆதரவு நிரம்பியவனாக இருப்பான் தான் சொல்ல வேண்டும். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? இங்கு இரண்டாம் பாவகம் என்பது ஜாதகனின் தன வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம். தனஸ்தானம்,
குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த வாக்கு பேச்சு எப்படி இருக்கும் இருக்கு, முதல் ஒன்னொன்னா எடுத்துக்குவோம். மூணு இருக்கு, தனம், குடும்பம், வாக்கு. இப்ப தனம் அந்த பாவத்தை அஞ்சு தொடர்பு கொள்ளுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக தொழில் இருந்தால் அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம், இல்லைன்னா அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட லாட்டரி, ரேஸ், சூதாட்டம் இவற்றின் மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். அதுபோல ஜாதகனுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலை இசை இலக்கியம் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தும். சரி, இங்கு தனத்தை பார்த்துட்டோம், அடுத்து குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்கும், இங்கே அஞ்சுங்கிறது மன மகிழ்ச்சின்னு சொல்லிட்டோம், இவர் லக்னத்திற்கு சுபர் என்று சொல்லிட்டோம். இப்படி ஒரு சுபகிரகம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமரும்போது இந்த குடும்பம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியுடைய குடும்பமாக இருக்கும், நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும், பூர்வீக சிறப்புடையதாக இருக்கும். அதே நேரம் ஜாதகனின் பேச்சு, ஜாதகனோட பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான பேச்சு இருக்கு. ஏன்னா காரணம் ஐந்து என்பது மன மகிழ்ச்சியை குறியக்கூடிய பாவம், உல்லாசம், ஒரு குலதெய்வ அருளை குறியக்கூடிய. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம் நற்குடும்பத்திலே பிறந்தவராக இருப்பார். அதே நேரம் இந்த வருமானத்தை குறியக்கூடிய பாவத்தில் அமரக்கூடிய சந்திரன் சந்திரனின் காரத்துவம் வழியே வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்துவார். ஒரு அக்ரிகல்ச்சர், இல்லை உணவு சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட, திரவியம் சம்பந்தப்பட்ட, பயணங்கள் சம்பந்தப்பட்ட, இப்படி இந்த சந்திரனின் காரத்துவம் வழியே ஜாதகன் பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஐந்து ரெண்டு தொடர்பு என்பது ஜாதகனின் புத்திரம் வழி ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பினையும் ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார். பொதுவாக மூன்றாம் பாவகம் என்பது 6, 8, 12 ஒரு பிரபல மறைவு ஸ்தானம். இந்த மூன்றாம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானமாக நம்முடைய வேத ஜீவனம் சொல்கிறது. இந்த 5-3 தொடர்பு ஸ்தான பலனின்படி வலுவிழந்தாலும், ஆனால் இங்கு சந்திரன் ஆகப்பட்டவர் இங்கு ரிஷபத்திலே உச்ச பலன் அடைகிறார். இப்படி பஞ்சமாதிபதி உச்ச பலன் அடையும் போது குழந்தை சம்பத்து நிறைந்தவராக இருப்பார். அதே நேரம் பூர்வீகம் நல்ல ஒரு பூர்வீகமாக இருக்கும், குலதெய்வ அருள் நிரம்பி இருக்கும். அதே நேரம் ஐந்தாம் பாவகம் வழுக்கும் போது காதல், கற்பனை இவற்றின் மூலமாக இதுவெல்லாம் வந்து பெரிய அளவுல கற்பனை திறன் நிரம்பியவராக இருப்பார். இசை இலக்கியத்தின் மீது பிரியமுடையவராக இருப்பார். அதே நேரம் இந்த 5-3 தொடர்பு என்பது மருத்துவமேனால் இளைய சகோதரனுக்கு, ஏன்னா மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதரத்தை குறியக்கூடிய பாவகம். இந்த இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகத்திலே அமரக்கூடிய இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு சுபகிரகமாக இருக்கிறார். இப்படி மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன் ஜாதகனின் சகோதரத்திற்கு, அதாவது பெண் சகோதரம், ஏன்னா இது வந்து பெண் கிரகம், பெண் சகோதரம் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரம் உச்சம் பெற்ற ஒரு சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் ஒரு கற்பனை உலம் நிரம்பியவராகவும் அழகிய தேகமுடையவராகவும் ஒரு நல்ல ஒரு குணவானாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்படி இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் பஞ்சமாதிபதியாக இருந்து ஸ்தானபலனின்படி மறைவிடம் சென்றாலும் இங்கு 5 குடையவன் உச்ச பலம் பெறுகிறார். இப்போ குழந்தை பாக்கியங்கள்ல எந்த ஒரு தடையும் இருக்காது. இந்த 5-ம் பாகம் நல்ல வலுக்கிறது சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி 5 குடையவன் வலு ஏறி அவனுடைய தசா காலங்களிலே நடக்கும்போது ஜாதகனுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுவார். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 4-ம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார். பொதுவாக ஒவ்வொரு பாவகமும் அந்த பாவகத்தின் முந்தைய பாவகம் அதற்கு விரயஸ்தானமாகும். இப்போ 5 குடையவன் 4-ம் இடம் செல்லுவது என்பது, 5-ம் பாவகம் என்பது காதலை குறிக்கக்கூடிய பாவகம் என்றால் அவர் அமர்ந்திருப்பது தனக்கு விரயத்திலே, அப்போ காதல் கைகூடாத நிலை. புத்திர சம்பத்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் மறைகிறார், தனக்கு 5 குடையவன் 4-க்கு போறான். அப்போ பார்த்தீங்கன்னா புத்திர சம்பத்து ஒரு இல்லாத நிலை. ஆனாலும் இந்த புத்திர பாக்கியத்தை நாம் முடிவெடுப்பது 5-ம் இடத்து அதிபதியை மட்டுமல்லாது புத்திரகாரகனான குருபவானை கொண்டு முடிவெடுக்க வேண்டும். அதே நேரம் பார்க்கின்ற சேர்கின்ற கிரகங்களின் வலிமையை கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த 5-4 தொடர்பு என்பது ஜாதகனுக்கு ஒரு குலதெய்வ அருள் இல்லாத நிலை, மனமகிழ்ச்சி இல்லாத நிலை, காதல் கைகூடாத நிலை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருப்பான். பூர்வீகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய, ஏன்னா பூர்வீகம் 5-ம் இடம் என்றால் அதற்கு விரயஸ்தானத்தில் இந்த சந்திரன் உட்கார்ந்தார். இப்படி 4-ம் இடம் என்பது ஜாதகனின் தாயை குறிக்கக்கூடிய பாவம், தாய் தாய் வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய பாவம், வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய பாவம். அதே நேரம் இதனை சுகஸ்தானம் என்று சொல்வோம். அப்போ உயர்நிலை கல்வி தேக ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா 5 குடையவன் 4 வரும்போது பார்த்தீங்கன்னா
இது நாலாம் இடத்திற்கு அவர் வரவு ஸ்தான அதிபதியாக இருக்கிறார். நாளுக்கு வரவுக்குரியவர். அப்போ கல்வியில ஒரு மேலான நிலை, கல்வி நல்லா இருக்கும். அதே நேரம் சந்திரன் ஆகப்பட்டவர் நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். சுக்கிரன் திக்பலம் பெறுவார் நாளில், அதே போல சந்திரனும் திக்பலம் அடைகிறார். இப்படி ஒரு கிரகம் திக்பலம் அடையும் போது இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் காலபுருஷ சத்துவப்படி நாலாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். இந்த சந்திரன் வந்து திக்பலம் அடைகிறார். அப்படி அமையும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகனுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருந்து அது வீடாக இருந்து நிலமாக இருந்து அது ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஜாதகனுக்கு உயர்நிலை கல்லூரியிலே ஒரு நல்ல ஒரு அமைப்பினை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஐந்தாம் பாவகத்திற்கு மட்டுமே இது ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடம் விரைய ஸ்தானம் என்றார். அப்போ குழந்தையினால ஏதாவது விரயம் ஏற்படலாம், மனமகிழ்ச்சி இல்லாத நிலை. அதே நேரம் இந்த குலதெய்வ அருள் இல்லாத நிலை, ஜனபந்துக்கள் ஆதரவு குறையும். பிறப்பிடத்தை விட்டு அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? பொதுவாக ஐந்தாம் பாவகம் என்பது ஜாதகனின் குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம், அதே நேரம் காதலை குறிக்கக்கூடிய பாவகம், மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பாவகம், உல்லாசம், லாட்டரி, ரேஸ், சூதாட்டம், அவனுடைய குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய பாவம். இப்படி இங்கு இந்த மீன லக்னத்திற்கு இந்த ஐந்தாம் அதிபதி ஒரு பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவகம் எந்த விதமான கெடுதலும் செய்யாது. இப்படி ஐந்து கூடையவன் ஆட்சி பலம் பெறும்போது அந்த தசா காலங்களில் நல்ல ஒரு மேலான நிலையை கொடுக்கும். இப்போ ஐந்து கூடையவன் ஐந்துல இருந்தால் கலை தாண்டவம் ஆடும், கலை மீது இசை இலக்கியம் இவற்றின் மீது பிரியம் இருக்கும், பெண் புத்திரம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், புத்திர சம்பத்து உண்டு என்று சொல்லலாம், குலதெய்வ அருள் உண்டு என்று சொல்லலாம், அதிர்ஷ்டம் நிரம்பியவனாக இருப்பான், ஜனபந்துக்கள் ஆதரவு அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஜனபந்துக்கள் ஆதரவும் நிரம்பியவனாக இருப்பான். இப்படி ஐந்தாம் இடத்திலே ஐந்து கூடையவன் ஆட்சி பலம் வரும்போது நல்ல ஒரு கற்பனை வளர்த்தி கொடுப்பார். சந்திரன் வந்து கற்பனை வளர்த்தி கொடுக்கக்கூடியவர். அப்போ நல்ல ஒரு கற்பனை வளம் நிரம்பியவராக ஜாதகர் இருப்பார் என்று குரல் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? இங்கு ஆறாம் பாவகம் என்பது கடன் நோ எதிரியை குறிக்கக்கூடிய பாவகம். லக்னத்திற்கு அது மறைவிடமாக வருகிறது. இப்படி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் செல்வது சிறப்பில்லை. இப்படி ஆறாம் பாவகத்தில் அமரும் போது ஜாதகனின் குழந்தைக்கும் ஜாதகனுக்கும், ஜாதகன் குழந்தையே ஜாதகனுக்கு ஒரு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பு. அதே நேரம் பஞ்சமாதிபதி ஆறாம் இடம் செல்வது பார்த்தீங்கன்னா அபூர்வத்தை விட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு, ஜனபந்துக்கள் ஆதரவு அந்த மாமன் வர்க்கத்தாரோட ஒரு இணக்கம் இல்லாத சொன்னேன். அஞ்சாம் பாவம் வந்து மாமனை கிழியுடையவாம், அவங்களே விரோதம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இந்த ஐந்தாம் அதிபதி தனக்கு வரவு ஸ்தானம் வருகிறார். அப்போ குழந்தைங்க, ஐந்து என்பது குழந்தை என்றால் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ஆகப்பட்டவர் தனக்கு வரவு ஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து ஜாதகனோட குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு தன வருமானத்தை சுயமாக ஈட்டக்கூடியவராக இருப்பார், குடும்பத்தின் மீது பற்றுடையவராக இருப்பார். ஆனாலும் ஜாதகருக்கு குழந்தையே ஒரு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தும். இப்படியே இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் ஆறாம் பாவகத்தில் அமர்வது சிறப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார்? இங்கு ஏழாம் பாவகம் என்பது களத்திர ஸ்தானம் என்று சொல்வோம். கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய பாவகம், அதி நெருங்கிய நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவகம், டூர் உல்லாசமா அந்த போகக்கூடிய அடிக்கடி போகக்கூடிய இன்ப சுற்றுலா இவற்றை குறிக்கக்கூடிய பாவம், வெளிப்பழக்க வழக்கத்தை குறிக்கக்கூடிய பாவம். இங்கு ஆறாம் ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் ஆகப்பட்டவர் இங்கு ஐந்து என்பது பார்த்தோமேனால் ஐந்து என்பது காதல், ஏழு என்பது திருமண வாழ்க்கை. இந்த ஐந்து ஏழு தொடர்பு என்பது காதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இங்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் வருகிறார். இப்படி ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு இந்த உபய லக்னமான மீன லக்னத்திற்கு இந்த ஏழாம் பாவகம் என்பது ஒரு பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த பஞ்சமாதிபதி பாதகம் ஏறுவது சிறப்பில்லாத நிலை. இந்த அஞ்சாம் அதிபதி பஞ்சமாதிபதி பாதகம் ஏறும்போது குழந்தை சம்பந்த விஷயங்களில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படலாம். அதே நேரம் காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, குலதெய்வ அருள் இல்லாத நிலை. காரணம் இந்த பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் பாதகங்களை தன்னுடைய தசாபக்தி காலங்களிலே செய்யும். சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் அமரும் போது
என்ன விதமான பலன்களை கொடுப்பார். பொதுவாக எட்டாம் பாவகம் என்பது துன்பம், மனவேதனை, சிறை செல்லும் நிலை. இதனை ஒரு துர்ஸ்தானம் என்று சொல்வோம். காரணம், பாக்கியஸ்தானத்திற்கு விரயஸ்தானமாக இருப்பதால், அந்த பாக்கியத்தை விரயம் செய்யக்கூடிய ஸ்தானமாக இருப்பதால் அது வந்து துர்ஸ்தானம் என்று சொல்வோம். பொதுவாக சந்திரன் ஆகப்பட்டவர் அவரே ராசிநாதன், அதாவது ராசியை குறிக்கக்கூடியவர். இப்படி லக்னம் ராசி சஷ்ட அஷ்டகமாக வருவதும் சிறப்பில்லை. இங்கு ஐந்து குடையவன் எட்டுக்கு போகும்போது, ஐந்து என்பது காதல் என்றால் எட்டு என்பது அவமானம், ஐந்து என்பது புத்திரம் என்றால் எட்டு என்பது மனவேதனை. புத்திர வடிலே குழந்தையே வந்து அவரை அவமானப்படுத்தலாம், இல்லை குழந்தை சம்பத்தி இல்லாத நிலை ஏற்படலாம், பூர்வீக விட்டு வெளியே செல்லக்கூடிய நிலை, அதே நேரம் மன மகிழ்ச்சி இல்லாத நிலை, அதிர்ஷ்டம் கெட்டவன் என்றுதான் சொல்ல வேண்டும். அஞ்சு எட்டு தொடர்பு என்பது ஒரு அதிர்ஷ்டம் என்றால் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலை. இப்படி மொத்தத்திலே இந்த ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலை, ஒரு மன மகிழ்ச்சி குறைந்த பற்றற்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தும். பஞ்சமாதிபதி எட்டாம் இடம் செல்வது சிறப்பு இல்லாத நிலை. புத்தி கெடும் மனம், ஏன்னா ஆள் மனம்ங்கிறது அஞ்சு, எட்டாம் இடம் வரும்போது புத்தி கெடும், காதலால் அவமானம். இப்படி இந்த மாதிரி அஞ்சு எட்டு தொடர்புடையவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, போய் ஒரு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட ரேஸ், லாட்டரி, சூதாட்டம் போய் உட்கார்ந்தாங்கன்னா பெரிய இழப்பை இழந்துடுவாங்க. சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார். பொதுவாக ஒன்பதாம் பாவகம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம், அதே நேரம் ஒரு நல்ல ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய பாவகம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சித்தை குறிக்கக்கூடிய பாவகம், பித்ருக்களை குறிக்கக்கூடிய பாவகம். இங்கு இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்வோம். அப்போ வந்து அஞ்சு ஒன்பது தொடர்பு என்பது பார்த்தோம், ஏன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்திலே வந்து அமர்வது பெரு சிறப்பு. யாருக்கு? ஜாதகருக்குவே சிறப்பு. அதே நேரம் ஜாதகருடைய அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இப்படி ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் ஜாதகன் தந்தைக்கு பார்த்தோம்னா, ஜாதகன் தந்தை ஒரு கற்பனை உணர்வுடையவராக இருப்பார், அழகிய தேக்கம் அழகிய தோற்றமுடையவராக இருப்பார், ஒரு நல்ல ஒரு குணவானாக இருப்பார். காரணம், அவரே பஞ்சமாதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார். ஆனால் இந்த ஸ்தானவளத்தின்படி நான் சொல்லக்கூடிய கூற்று சரி, இங்கு சந்திரன் ஆகப்பட்டவர் நீசமடைகிறாரே ஐயா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். இப்படி பஞ்சமாதிபதி நீசமடைவது ஏனென்றா விருச்சிகத்தில் சந்திரன் நீசம், இப்போ ஐந்தாம் அதிபதி நீசம்னா புத்தி வேலை செய்யாது, பெரிய அளவில் காதல் கைகூடாது, குலதெய்வம் அருள் இருக்காது, குழந்தை சம்பத்து இல்லாத நிலை, அதே நேரம் இந்த ஜனபந்துக்கள் ஆதரவு குறையும், பூர்வீகம் ஒரு சிறப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த பஞ்சமாதிபதியான லக்னத்திற்கு சுபகிரகம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து குடையவன் ஒன்பதாம் இடம் ஸ்தான பலத்தில் ஏறுவது சிறப்பு, ஆனால் அங்கு நீசமடைவது ஒரு நல்ல நிலை இல்லை. இப்படி நீசமடைந்து அங்கு நீசபங்கம், இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா நீசபங்கம் ஆயிடும், இப்படி அடைவது நீசபங்கம் ஆகிட்டா சிறப்பு. சரி, இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார். பொதுவாக பத்தாம் பாவகம் என்பது ஜாதகனின் தொழிலை குறிக்கக்கூடிய பாவம், ஜாதகனுடைய கர்மஸ்தானம் என்று சொல்வோம். அப்போ இந்த பத்தில் அமரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தின் காரகத்துவம் வழியே பொருள் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு, நீர், அக்ரிகல்ச்சர், பயணங்கள், இப்படி சந்திரனின் காரகத்துவம் கற்பனை சம்பந்தப்பட்ட, அதே நேரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட, இப்படி இந்த சந்திரனின் காரகத்துவம் வழியே ஜாதகனுக்கு பொருள் கிட்டக்கூடிய அமைப்பு. அதே நேரம் இவர் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறார். இப்போ உன்னுடைய மூளை புத்தியை கொண்டு ஒரு தொழிலிடலாம், லாட்டரி ரேஸ், இந்த சூதாட்டம் இவற்றின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு, பூர்வீக தொழில் இருந்தால் அந்த பூர்வீக தொழிலை செய்யலாம், அதே நேரம் புத்தியை கொண்டு செய்யக்கூடிய தொழில். இந்த அஞ்சு பத்து தொடர்பு என்பது ஜாதகருக்கு கலை தொழில் வழி ஆதாயத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஜோதிடமே பார்க்கலாம், ஐந்து குறியின் பத்துக்கு வந்துட்டாருன்னா ஜோதிட தொழில் பார்க்கலாம், புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய தொழில், ஒரு முழுக்க முழுக்க தன்னுடைய மூளையை பிரயோகப்படுத்தி செய்யக்கூடிய தொழிலை செய்யலாம். இப்படி பத்தாம் பாவகத்தில் அமரக்கூடிய இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியாக இருப்பது இங்கு ஜாதகனுக்கு வெகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார். இங்கு ஐந்தாம் பாவகம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம், ஆழ்மன சிந்தனை, காதல், உல்லாசம், அதிர்ஷ்டம்,
குலதெய்வம் மற்றெல்லாம் குறிக்கக்கூடிய பாகம். இங்கு ஐந்து குடையன் பதினொன்னாம் இடத்துல ஏறுகிறார். இந்த பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் பாகம் என்பது ஜாதகனின் மூத்த சகோதரத்தை குறியக்கூடிய பாவம், அதே நேரம் நண்பர்களை குறியக்கூடிய பாவம், ஜாதகனுடைய லாபத்தை குறியக்கூடிய இந்த லாபஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி வந்து அமர்கிறார். இது அமர்வது லாபம் மேலோங்கும். அஞ்சு பதினொன்று தொடர்பு என்பது ஜாதகனின் மூத்த சகோதரன் ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பான், அதே நேரம் ஒரு கற்பனை வளம் நிரம்பியவனாக இருப்பான், ஒரு தாயை போல. ஏன்னா சந்திரன் வந்து தாயை குறியக்கூடிய கிரகம், இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதரனுக்கு ஒரு ஏற்றமான நிலையை ஏற்படுத்தும். இந்த அஞ்சு பதினொன்று தொடர்பு என்பது ஜாதகனின் குழந்தைகள் மூலம் வருமானத்தை ஈட்டலாம், பூர்வீகத்தினால நல்ல ஒரு பெருமைகளை அடையக்கூடிய நிலை. அதே நேரம் அஞ்சு பதினொன்று தொடர்பு என்பது அதிர்ஷ்டம் லாட்டரி ரேஸ் மூலம் இவற்றின் மூலமாக ஒரு நிறைய லாபங்களை அடையக்கூடிய அமைப்பு, தன்னுடைய மூளையை பிரயோகப்படுத்தி ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம். சரி, இந்த சந்திரனாகப்பட்டவர் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் அமரும் போது என்ன விதமான பலன்களை செய்வார்? பொதுவாக பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லும், அதனை மோட்சஸ்தானம் என்று சொல்லும், அதனை விரயஸ்தானம் என்று சொல்லும். பொதுவாக நம்முடைய வேத ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ஆகப்பட்டவர் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு என்ற இடங்களிலே சந்திரன் மறைவு போகக்கூடாது. இப்ப அஞ்சு பன்னெண்டு தொடர்பு என்பது என்ன பலனை கொடுக்கும்னா, பன்னெண்டாம் இடம் விரயம், அஞ்சு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகன் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது குழந்தைகளால் ஒரு விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு, புத்தி தடுமாறும், காதலால் விரயம் ஏற்படக்கூடிய நிலை, அதே நேரம் குலதெய்வ அருள் இல்லாத நிலை. இப்படி பஞ்சமாதிபதி பன்னிரெண்டாம் இடம் செல்வது சிறப்பில்லை, அதே நேரம் சயன சயன போகத்தை குறியக்கூடிய பாவகத்திலே அமரக்கூடிய அந்த சந்திரனாகப்பட்டவர் பெண்கள் வழி, ஏன்னா அந்த விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார், பெண்கள் மூலமாக விரயம் ஏற்படலாம், அல்லது தாய்க்கே அவர் வந்து நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடம் வருவது சிறப்பில்லாத நிலை. குழந்தை சம்பத்து விஷயங்களிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் மீன லக்ன பலன்கள் வரிசையிலே இந்த மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு பாவகத்திலும் அமரும் போது என்ன விதமான பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.